தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் ஆட்டோ நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுஜுகி நிறுவனம் அவங்களுடைய சுஜுகி பர்க்மன் ஸ்கூட்டரில் BS6 இன்ஜின் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்திருக்கு மற்றும் இதோடய விலை என்னன்ற முழுமையான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, வருகிற April 1, 2020 பார்த்திங்கன்னா இந்தியாவில் BS6 எமிஷன் நாம் நடைமுறைக்கு வர இருக்கிறதுனால எல்லா நிறுவனமும் அவங்களுடைய வாகனங்களுக்கு BS6 எமிஷன் நம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சுசுகி நிறுவனமும் அவங்களுடைய மேக்ஸி டைப் ஸ்கூட்டரான சுசுகி பர்க்மன் ஸ்கூட்டரில் BS6 இன்ஜின் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சரி, வாங்க இந்த ஸ்கூட்டரில் என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்திருக்கு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. ஆனால் இந்த ஸ்கூட்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட் ரெட் சொல்லிட்டு ஒரு புதிய கலர் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக ஃபியூல் டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா BS4 மாடலில் நம்மளுக்கு கார்பெட் இருந்தது. இப்போ இந்த புதிய BS6 மாடலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்திருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸ்மூத்தான பவரையும் அதே சமயம் பார்த்திங்கன்னா மைலேஜும் அதிகமாக தரும்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா சுசுகி நிறுவனம் இந்த ஸ்கூட்டரில் இன்டெகிரேட்டட் இன்ஜின் ஸ்டார்ட் மற்றும் இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 125cc சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்டு இன்ஜின் இருக்குது. இதனுடைய மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 8.7 பிரேக்காஸ் பவர். மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 10 நியூட்டன் டார்க் இருக்குது. இதில் டார்க் மட்டும் பார்த்திங்கன்னா BS4 மாடலை விட நம்மளுக்கு 0.2 நியூட்டன் டார்க் குறைச்சிருக்காங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூட்டரில் வேறு எந்த மாற்றமும் கொண்டு வரல. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்டு இன்ஜின் இருக்குது. இதில் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் வருது. சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா CBS பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஷேக்கப் சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டருடைய ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா 108 கிலோகிராம் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 5.6 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த ஸ்கூட்டரில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. மைலேஜின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 45-50 கிலோமீட்டருக்கும் இந்த ஸ்கூட்டரில் நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்த விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஷோரம் ப்ரைஸ்க்கு 77,900 ரூபாய் வருது. இது பார்த்திங்கன்னா BS4 மாடலை விட நம்மளுக்கு இந்த புதிய BS6 மாடல் 7,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, சுசுகி பர்க்மன் BS6 அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதனா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.